Hi friends, welcome to Errorfree Solutions. In the video, CP Plus Wi-Fi camera, 360 Wi-Fi camera, in the video, detailed. So, this model number E21. So, mostly Wi-Fi camera, this is the same configuration. This is FD configure, and feature in the video, detailed. So, let's video. So first unboxing lende start pannuvom. So box overview ipdi dhaan irukum ungalku. So idoda app pathina EZYKAM. So idhaan application name. So box open panni camera enna enna irukku nu paapom. Munnadi wrapper otti irukanga. CP Plus ingra logo irukku. Pinnadi pathina LAN port, oru reset button, apparam power kudukkuradhukana DC pin, apparam speaker. So this is nalla irukku but equation la paakra mari irukku same adukapra ulla or box koduthirukanga and the box la enna irukku nu paapom. Oh super, idhula or stand kuda koduthirukanga. So mostly rotating camera la illa table stand camera la or stand koduthirupanga, mokkaya irukum and stand, but idu compare pannumbodhu and stand la compare pannumbodhu idu romba super ah irukku stand. நீங்க தலகிலா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல இல்ல வைக்க முடியாது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற இடத்துல கூட இந்த ஸ்டாண்ட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நல்ல ஃபியூச்சர். அதுக்கு அப்புறம் ஒரு அடாப்டர் கொடுத்திருக்காங்க, பவர் கேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த பவர் கேபிள் அடாப்டரை கனெக்ட் பண்ணி கேமராவை ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். சோ அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டையும் பாத்துறோம். ஒரு தடவை கை எப்படி கனெக்ட் ஆகுது அப்படினு சொல்லிட்டு ஸ்டாண்ட் ஓகே எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருவோம். பவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டை ஒரு தடவை பார்த்துருவோம், ஓப்பன் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் ஆகுதா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிங்கன்னா இதில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த கேமராவில் அதே த்ரெட் இருக்கும், அதில் ஸ்க்ரூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு இதுதான் ஃபிக்ஸிங்கு, லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப் டவுன் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாண்டு தேவையில்லை, கழட்டி ஓரமாக வச்சுருவோம். இப்போ பவர் கொடுப்போம், டிவைஸுக்கு பவர் கொடுத்து ஆன் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்கள் மொபைல் மூலிமா பண்ணலாம். இந்த கேமரா பக்கத்தில் ஒரு இன்டர்நெட் சோர்ஸ் இருக்கணும், ஒரு மோடமோ இல்லை ரவுட்ரோ, ஒரு பிராட்பேண்ட், அதாவது ஒரு பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஹேத்வே, ஜியோ ஃபைபரு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நெட்ஒர்க் சோர்ஸு அவங்க மோடம் கொடுத்துருக்கணும், அதில் இல்லை ரவுட்ரு கொடுத்துருக்கணும். அதுலேருந்து உங்கள் வைஃபை சிக்னல் மூலிமா இந்த கேமரா கனெக்ட் ஆகிடும் இன்டர்நெட்டோட. இந்த இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகினதுனால நீங்கள் வேர்ல்டு ஓவர் எங்கே இருந்தாலும் உங்கள் கேமராவை உங்களுக்குன்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை தான் எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொபைல், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை ஐஃபோனில் எடுத்துகிட்டு மொபைல் ஆப்பு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு EZYKAM ப்ளஸ் இதுதான் அப்ளிகேஷன் நேமு. ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கும், EZYKAM மட்டும் இருக்கும், ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இப்போ சைன்அப் பண்ணுறோம். சைன்அப் கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இது எதுவாக இருந்தாலும், இப்போ ஒரு ஃபேஸ்புக்கே இருந்தாலும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கம்பல்சரி க்ரியேட் பண்ணுவீங்க. க்ரியேட் பண்ணால் தான் உள்ளே லாகின் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட்லாம் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். யூசர் நேமில் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை மெயில் ஐடி கொடுப்பீங்க, அந்த மெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி லாகின் பேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்னோடய டீட்டெயில் போட்டு லாகின் பண்ணுறேன். ஓடிபிலாம் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த ஓடிபிலாம் போட்டுட்டு பாஸ்வேர்டெலாம் போடுறேன். ஸோ இதோட என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் இப்போ வேர்ல்டு ஓவர் உங்கள் வீட்டில் இந்த கேமரா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப் டவுன் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கூட பார்க்கலாம்.
ஸோ அதுதான் மெயின் ஃபியூச்சரு. சில கேமராஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும், பட் இந்த கேமரா 360 டிகிரி ரொட்டேட் ஆகும், அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, லாகின் பண்ணியாச்சு, உள்ளே ப்ளஸ் மார்க்கில் கிளிக் பண்ணிட்டோம். இதில் என்ன மாடல் கேட்குது, E21 நல்லா காமிக்கிறோம் பாருங்கள், E21 ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் அலோ கேட்கும், அலோ கொடுத்துருங்க. ஆல்ரெடி என் ஃபோன் வந்து வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கு, பக்கத்தில் இருக்கிற வைஃபை நெட்ஒர்க்கோட. ஸோ அதோட பாஸ்வேர்ட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இந்தமாரி ப்ராட்பேண்ட்லேருந்து மோடம் கொடுத்துருப்பாங்க, அந்த மோடமில் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டப்ஸ்லாம் பண்ணணும். ஸோ இதில் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே கியூஆர் கோடு வருது. அந்த கியூஆர் கோடை கேமரா முன்னாடி காமிக்கணும், அந்த லென்ஸ் முன்னாடி ஒரு 10-15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் காமிச்சிங்கன்னா கேமராவில் ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் இது கீழே ஐ ஹேவ் ப்ராம்ப்ட்னு இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்கன்னா கவுண்டிங் போகும், கனெக்டிங் சொல்லிட்டு ஒரு 0-100% வரைக்கும் போகும், அது அவ்வளோ நேரம்லாம் ஆகாது, வித்தின் 20-30 செகண்ட்லேயே கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஸோ கேமரா ஆட் ஆகிடுச்சு. இப்போ வியூ காமிக்கிறேன் பாருங்கள், ஓகே கேமரா வியூ வந்துருச்சு. நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுனால இங்கே ஸ்க்ரீன்லேருந்து ஸ்வைப் டவுனு லெஃப்ட்டு ரைட்டு இதை பண்ணிங்கனாவே கேமரா ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ கான்ஃபிகர் பண்ணியாச்சு, எடுத்து உங்கள் சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது 2-way ஆடியோ கம்யூனிகேஷனும் இருக்குது. நீங்கள் பேசுகிறது, அதாவது ஃபோனில் பேசுகிறது, ஃபோனில் மைக் அழுத்தி பிடிச்சிட்டு பேசுனீங்கன்னா கேமராவில் கேட்கும். அதே மாதிரி உங்கள் கேமரா எங்கே இருக்கோ, இப்போ வீட்டில் இருக்குன்னா கேமரா வீட்டில் என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் உங்கள் ஃபோன்லேருந்தே பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்ல ஃபியூச்சரு. அதுவும் இல்லாமல் ஆட்டோ ட்ராக்கிங் இருக்குது, ஏதாவது சப்போஸ் மூவ்மெண்ட் இருக்குது, யாராவது மூவ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பின்னாடியே லென்ஸும் சுற்றும். ப்ளேபேக்கும் பார்த்துக்கலாம், இதில் மெமரி கார்டு போட்டு ப்ளேபேக்கும் பார்த்துக்கலாம். 128 GB வரைக்கும் சப்போர்ட்டட். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்டில் இல்லை ஏதாவது டவுட்டு அப்படி எந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.